அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஏஎம்டி கார்டு அண்ட் இன்விடியா கார்டு, இது ரெண்டுத்துக்கும் டிரைவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி டவுன்லோட் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் கேமிங், அதாவது கேமிங் இல்லை கேமர், கேமருக்கு தனியாக ஸ்டுடியோ ஃபீல்டு, அதாவது வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், மற்ற எடிட்டிங் சம்மந்தமான, மல்டிமீடியா சம்மந்தமான எல்லா இதுக்கும் தனியாக ஒரு டிரைவரு, கேமிங் பிளேயர் அதுக்கு தனியாக டிரைவர் விட்டுருக்காங்க. சேம் டைம் ரெண்டுக்குமே, ஏஎம்டியாவுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்விடியா பற்றி பார்க்கலாம். இப்போ எல்லோரும் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் விண்டோஸ் 10 இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேராக விண்டோஸ் 10 டிரைவருக்கு போயிடலாம். இப்போ எதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து 1050 1060 அந்த சீரியஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா கார்டுக்குமே இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஜிஃபோர்ஸ் 1 சீரியஸ், ஜிஃபோர்ஸில் 1 சீரியஸு, அதில் 1060 1050 1050i. ஓகே, நான் 1050i செலக்ட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் அந்த கார்டு எல்லோரும் இந்த கார்டு தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் டைப்பில் பார்த்தீங்கன்னா கேம் ரெடி டிரைவர்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டிரைவர்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஆச்சரிய இந்த கேள்விக்குறி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் க்ரியேட்டிவ் அப்ளிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், இன்க்ளூடிங் வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக் டிசைன் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங். சூஸ்னா ஸ்டுடியோ டிரைவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தனியாக, ஸ்டுடியோ டிரைவர் தனியாக. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டுடியோ ஃபில்டர் இருக்கும், அதனால் வந்து ஸ்டுடியோ இது சம்மந்தப்பட்ட இதுக்காக ஸ்டுடியோ டிரைவர் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சர்ச் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது ஏஎம்டி டிரைவர். ஏஎம்டி டிரைவர் பற்றி பார்க்கலாம். ஏஎம்டி டிரைவ்லையும் இதேமாரி தான், சேம் தான், கேமிங் தனியாக. இது ஏஎம்டியை பற்றி பார்க்கலாம். இங்கே கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் AMD.com போட்டாலே போதும், டிரைவர் சப்போர்ட் அதை செலக்ட் பண்ணிங்க. அது போனீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆல் ப்ராடக்ட்னு இருக்குது, அதில் என்ன வெர்ஷனோ ஃபைவ் நைன்ட்டி உங்களுக்கு என்ன கார்டு இருக்கோ அந்த கார்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு 590 நான் செலக்ட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டு இதில் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கணும், விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ட் கொடுக்காதீங்க. ஓகே, ஆட்டோ டிடெக்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது கேமிங் ஆப்ஷனல் டிரைவரு, இதுவும் கேமிங்காக தான். இதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங், ஆட்டோ கேடு, என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கேடு, வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் அண்டு கிராஃபிக்ஸ் டிசைன், பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீடியா சாஃப்ட்வேர் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ சப்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் தான். ஜஸ்ட்டு இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதுனால இருக்குது. நீங்கள் கேமர்னாக்கா, கேமிங் விளையாடுறோனாக்கா, ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியான் ஃபார் என்டர்பிரைசஸ். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோக்காரங்களுக்கு, மற்றபடி மல்டிமீடியா ஒர்க் பண்ணுற எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.